ராவணனுக்கு ஒரு தங்கை இருந்தால் சூர்பனகை. சூர்பம்னா முரம், ஒவ்வொரு நகமும் முரம் போல இருக்குமாம். கணவனை தொட்டால் ரத்தம் கொட்டும், எப்போ தொட்டுடுவாளோன்னு அவன் நடுங்கி நிற்பான். மனைவி தொடுவாளான ஏங்குவார்கள் புருஷால், அது அப்படி இல்லை, எப்போ தொட்டுடுவாளோ அப்படி வந்தால் என் விலகிவான். தொட்டால் ரத்தம் கொட்டும், போரிக் பவுடர் போடணும். அந்த சூர்பனக புருஷன் பேர் வித்யுஜிஹ்வா, வித்யுஜிஹ்வா. ராவண அவனை கொன்னுட்டான். புருஷன் செத்த உடனே அவள் கண்ட்ரோல் எடுத்த சரக்கு மாதிரி தொலைஞ்சிது. எங்கே போனேன், ஏன் லேட்டாக வந்தேன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஜனஸ்தானத்தில் இஷ்டம் போல தெரியல. அந்த பகுதியை சொல்கிறார், சூர்பனகை படுமூடி உதாசனி. அவன் நெருப்பை கண்டு எறும்பு விரும்பியது போல ராமரை கண்டு, ராமர் நெருப்பு என்னாங்க ஏனுங்க, உங்களை தானுங்க, நீங்கள் யாருங்க, உங்கள் பேருங்க ராம அம்மா. ஐயோ என்ன அம்மானு கூப்பிடுறது, 17 வயசு தான் ஆச்சுங்க. என்னங்க நீங்கள் இதே ராஜா, நான் இதே ராணி. பெரிய கதை அது. மூக்கரை மட்டை மகாபலகாரணி, சூர்பனகை படுமூடி உதாசனி, மூர்க்க குலத்தி விபீஷணரு சோதரி. திருப்புகழ் இன்பம் தாத்தன தத்தன தானன தானன தந்தம். தாக்கமருக்கொரு சாரையை வேறொரு, தாத்தன தத்தன தான தனாத்தன, மூக்கரை மட்டை மகாபல காரணி, சூர்பனகை படுமூடி உதாசனி, மூர்க்க குலத்தி விபீஷணர் சோதரி. ராவண சோதரின்லாம் சொல்லணும். ராவணன் தானே பிரபலமானவன். இப்ப எனக்கு ஒரு தம்பி இருந்த, இன்னொரு தம்பி எனக்கு இருக்கிறார், வாரியார் சுவாமி தம்பின்னு தான் சொன்னா தானே எடுக்கும். பிரபலம் இல்லாதவர் பேர் சொன்னால் எப்படி, அதுக்கு சிறப்பு இருக்க. சரி, இப்போ சூர்பனகை அருணகிரியார் இகழ்கிறாரா புகழ்கிறாரா? இகழ்கிறார். அப்போ இகழ்ச்சி உள்ளவன் பேரை சொன்னா தானே அழகாக இருக்கும். இந்த ராவணன் தங்கச்சியா பொல்லாத, விபீஷ்ணாழ்வார் தங்கச்சின்னா, நான் ஒரு வீட்டில் வெள்ளி குஜா தூக்கி போட்டேன். அரசாங்க வக்கீல் என்ன சொல்லுவார், இந்த குடும்பத்தையும் இப்படியே திருட்டு வழக்கம், இவங்க அண்ணன் ஒருத்தன் கோயிலை மணி தூக்கி விட்டாங்க அப்படி சொல்லணும். இந்த திருப்பணி பண்ணார் அவர் தம்பின்னா அந்த கேஸ் வலுக்காது. கொடியவனாகிய ராவணன் தங்கச்சின்னு சொல்லணும், சந்தமும் ஒத்து போகும். மூக்கரை மட்டை மகாபல காரணி, சூர்பனகை படுமூடி உதாசனி, மூர்க்க குலத்தி இராவண சோதரி. இது பாருங்க, மூர்க்க குலத்தி விபீஷணர் சோதரி. விபீஷண இராவண ஏன் அப்படி சுவாமி சொன்னார்? இந்த தத்துவம் குருநாதன் சொல்லி தெரிஞ்சு. ஒரு நகரத்திலே சத்தியவர்த்தன் என்ற ஒரு ராஜா ஆட்சி புரிகிறார். சத்தியவர்த்தன் அவர் ஒரே மகன், ஆனால் ஒரு கன்று தானே போடும். ஞானசமுந்தர் ஒரு பிள்ளை தானே அப்பாவுக்கு, சுந்தரமூர்த்தி தானே ஒத்தர் தானே, இந்திரனுக்கு ஒரே மகன் தானே, நாம் இருவர் நமக்கு ஒருவர். அந்த பையன் பேர் சங்க சூடனன், மறந்து விடாதீர்கள், சங்க சூடன். துரோணாச்சாரியார் இருந்த மாதிரி அங்கே ஒரு குரு ஆனந்த குருன்னு பேர். ராயல் ஃபேமிலி, அரச குடும்பத்தாருக்கெல்லாம் வேதம் அங்கம் சாத்திரம் எல்லாம் சொல்லி. அந்த ஆனந்த குரு மனைவி தவறி போச்சு, ஒரே ஒரு பெண் செல்லமாக வளருது. அந்த பெண்ணு இவங்களோடு சேர்ந்து படிக்கிற சுமுக்கின்னு பேர். சுமுக்கி சுமுகாயனமான மந்திரம் வருது. சுமுக்கினா நல்ல அழகிய முகத்தை உள்ளவர். இந்த ராஜகுமாரன் பேர் சங்க சூடனன். அவங்ககிட்ட இந்த பெண்ணு நெருங்கி பழகுவார். நாளாக நாளாக இவளுடைய அன்பிலே கொஞ்சம் மாசு கலந்து, அவன் தூயவன், இவள் தீயவள். என்னங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா, என்ன உங்களுக்கு பிடிக்குதா? அம்மா இந்த சாஸ்திரத்தை படியம்மா, இந்த ஊர்கதையெல்லாம் பேசாது. அவன் ரொம்ப உத்தமமானவன். இவன் மங்கை பெருமை அடைஞ்சுட்டான். அப்பா
பஞ்சு நெருப்பு ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு மகளை வீட்டோடு நிறுத்திக்கினார். இதெல்லாம் பழைய காலத்து கதைகள். அம்மா நீ நீ புருஷ குழந்தையோடு சேர்ந்து படிக்காதம்மா. இன்றைக்கி ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டார், கல்யாணம் ஆகாதத்துக்கு முந்தைய குழந்தை பெத்தா என்னான்னு. அம்மா இந்த பாரத நாட்டுக்கே அவமானம்னு நான். ஏன் கேட்குறீங்க? கல்யாணத்தாக இருந்தே குழந்தை பெற்றுணுமா, அப்புறம் கல்யாணம் ஆகணுமா? விபரீதமான புத்திகள். இந்த சுமுகி விபரீதமானவர். அவளை வீட்டோடு நிறுத்திக்கினார். எந்த சாமான் கட்டுப்பாடு அது ஆசை ஜாச்சு. இவளுக்கு ராஜகுமாரன் மேலே மூன்று எழுத்து. பாசம்னு சொல்லலாம், நேசம்னு சொல்லலாம், அன்புன்னு சொல்லலாம், நீங்கள் நினைக்கிறாவளின்னு சொல்லலாம். இந்த நாசமாக போகிற அப்பா நம்மளை நிச்சுட்டாரு. அந்த உத்தமனை எப்போ காண்பது? நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? எட்டாத கொம்புக்கு கொட்டாவி விடுகிற ஒரு நாள் ராத்திரியில் உட்காந்து பாடம் படிக்கிறான் ராஜகுமாரன். நேர்மையானவன், குணக்குன்று, சங்க சூடனன். அந்த பாடத்தில் சந்தேகம் வந்து, சந்தேகம் வந்தால் தூக்கம் வராது. இந்த வியாபாரிகளுக்கு அந்த இருப்பு தொகை சரியாக வரலன்னா அந்த ராத்திரிக்கெல்லாம் வேதனைப்படுவேன். அந்த ஐந்தொகை சரியாக வரும். நானே படிக்கிற ஒரு பாடலுக்கு சந்தேகம் வந்தால் ராத்திரியில் தூக்கம் வராது. குருநாதன் வீட்டில் போய் கேட்டுக்கலான்னு ஆச்சாரியன் வீட்டுக்கு வந்தான் இந்த பரம உத்தமமான சங்கசம். சுவாமி குருநாதா, இந்த அம்மா வந்து கதவை திறந்தா சின்னஞ்சிறு பெண்ணு தன்னந்தனியாக இருக்கிற வந்துக்குது ராஜகுமாரன். தேடப்போன மருந்து தெருவில் கிடைச்சாது. என்னங்க, நான் உங்களையே நினச்சி நினச்சி ஏங்கிவிட்டேன். திடீர்னு வந்துட்டீங்களே, உள்ளே வாங்க. அம்மா சகோதரி, அப்பா எங்கே? அப்பாவுக்கு என்ன இப்போ அவசரம் அடுப்பு கட்டி? நீங்கள் தானே என் ராஜா? அம்மா, நீ ஆச்சாரியன் மகள், நீ எனக்கு சகோதரி. அம்மா, உங்கள் அப்பா எனக்கு தந்தை. இங்கே வாம்மா. இந்த உலக இன்பம் கடுகளவு, பாவத்தாளவர்கள் துன்பம் மலையளவு. கடுகளவு இன்பத்துக்காக மலையளவு பாவத்தை தேடிக்கொள்ளலாம் அம்மா. அம்மா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிரை விட்டாலும் விடலாம், ஒழுக்கத்தை விடக்கூடாது. தங்கச்சி, நான் நல்ல இடமா பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணி வைப்பேன். நான் உன் ஆறுயிர் சகோதரன். என் கையால் உனக்கு சீதனம் தருகிறேன். நீ கெட்ட எண்ணத்தை விட்டுடு. இவன் என்ன பண்ணா வெறி பிடிச்சவ, அவனை பலாத்காரமாக கட்சி பிடிக்க போறேன். அவர் சிறந்த ஒழுக்கம், பிடிச்சாலும் ஓட்டான். அவனை வீதியில் ஓட முடியாது. சங்கசூடனா, இதனால் வருகிற பயனை அனுபவித்து கொள்ளு. அவர் சகோதரி, இந்த பிறப்பல்ல, அடுத்த பிறப்பு வந்தாலும் நீ தங்கச்சி, நான் உனக்கு அண்ணா. இந்த சங்கசூரன் ஒரு பொழுதும் தவறு பண்ண மாட்டான். அப்படியே போய் படுக்கையில் விழுந்து மூச்சு சுடுற. ஒரு நாளும் நடக்காத ஒரு விபரீத என்னாகுமோ ஏதா. அவர் சிவங்கோயிலுக்கு போய்கிறாரு குரு. இவன் வளையில உடைச்சி கீறிக்கினு, அஞ்சாறு வெங்காயத்தை அரைச்சி கர்ச்சி பண்ண நினச்சிக்கினு, தொடச்சி தொடச்சி மகளே என்னம்மா? அப்பா, ஊற்று பூச்சி மருந்து வாங்காங்க, சாப்பிட போறேன். இப்பவே நான் உயிரை விட்டு விடுவேன். மகளே என்னம்மா, நான் எப்படி வெளியே சொல்லுவேன்? தினத்தந்தியில் வந்துவிடுமே. என்னம்மா விஷயம்? அப்பா, உயிர் துடிக்குதப்பா, உயிர் துடிக்குதப்பா. என்னம்மா? நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ராஜகுமார் அண்ணா வந்தாங்க, வாங்கண்ணா இருங்க அண்ணான்னு சொன்னேன். உண்மையிலோடு காதலோடு வந்தேன்னு என் கையை பிடிச்சி இழுத்தார். சத்தம் போட்டேன், ஓடிவிட்டார். அந்நியன் தொட்ட உடம்போடு வாழலாமா, நான் உயிரை விட போறேன். மகள் சொல்றவர், பெண் பேச்சு கொஞ்சம். அவர் எட்டி பழம் போல கண் சிவந்து போச்சு.
நான் சாரிச்சு உட்காந்து யோசிக்கினேன். அந்த பொற்கொல்லன் வந்து கோவல் மேல சொன்னானே, பாண்டியராஜா அவனை கூப்பிட்டு நேராக ஒரு வார்த்தை கேட்டான. சிலப்பதிகாரத்தில் பொற்கொல்லன் சொன்னான், அவனை கூப்பிட்டு நேராக கேட்கலாம்ல, சரி இன்னைக்கு கேட்க நேரம் இல்லை நாளைக்கு விசாரிக்கலான்னு ஒரு வாய்தா கொண்ணுறான்னு சொல்லிட்டு போயிட்டான். எவ்வளோ அவசர புத்தி, அவசரத்தால் கட்டு போகிற குடும்பம் எத்தனை, ஒரு நாள் ரெண்டு நாள் வாய்தா போட்டிருக்கலாமே, விசாரணை பண்ணியிருக்கலாமே, தவறி போச்சு. உங்களுக்கு எல்லாரும் வணக்கத்தோடு சொல்லலாம், அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது, ஆஞ்சி ஒஞ்சி பார்க்கணும். இவர் மக சொன்னு வேக ரௌத்ராகாரமா 100 துருவாது சத்தியபிரதா, உன் மகன் என் மகளை கற்பழிக்க வந்தான், இது ராஜ்யமா? சுவாமி, என்னுடைய மகனாகிய சண்டாளன் தங்கள் புத்திரியை கற்பழிக்கு வந்தான், அவன் எனக்கு பிள்ளையாவன், அவன் நான் மகன் சொல்லுவேன. சுவாமி மன்னிக்கணும், கொலையாளிகளே, அந்த கொடியவனை கட்டிலோடு கொண்டு போய் கானகத்திலே கரும்பாறையில் வைத்து மாறுகால் மாறுகை வாங்க, என்ன கொடுமை பாரு. புள்ளிய கொடுக்காக வேணா ரெண்டா பண்ண, குருநாதன் சொன்ன சரி கட்டிலோட தூக்கிவிட்டான், நடுக்காட்டில் வைத்து கத்தியை திட்டான். குழந்தை கண்ணை விழிச்சு பார்த்தான், நானா? ஆமா, உங்க அப்பாவோட உத்தரவு. நாடு எங்கேயோ திசை திரும்பி போகுது, ஒன்றும் நியாயத்துக்கே வழி இல்லை போது, என்ன கொடுமை. அந்த குருவின் மகள் சுமிக்கு பண்ற கொடுமை. நாராயணம் நாராயணம் நாராயணம், அவங்க ஒரு கை ஒரு கை இப்படி மாறுகாது, கொண்டு போய் ராஜா கிட்ட கொடுத்தாங்க, அவர் அந்த அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டார், சுமிக்கி விட்டு மாறு தொலைஞ்சான். அவ இவர் எப்படி ரத்தமா விடு, நாராயணம் 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 நாராயணம், எங்கும் நிறைந்த பெருமானே, மனசாலும் யாருக்கும் தீங்கு செய்யல, என் கால அகப்பட்ட புழு கூட நசுங்காது, நான் ஈ எறும்புகளை கொன்றதில்லை, எனக்கு இப்படி ஒரு அபகீர்த்தி. ஆண்டவனே, கிருபாநிதி, தேவதேவா, எங்க அப்பா கிட்ட ஒரு அசிரீதியா ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? அசிரீதியா, அப்பாவன் உத்தமமானவன், ஒரு வார்த்தை சொல்ல. அசிரீதியாக பேசுவது உண்டு, திரௌபதி பிறந்தாலாம் அசரீரி வாக்கு வந்ததான், மண்மேல் ஒருத்தி பிறந்தால் அரக்கர் மாண்டார், இவள் பரம நுதல் கண்மேல் பிறந்தால் அரச வம்சம் அழியும் என்று வானொலி. ஆண்டவனே, ஒரு வானொலியா சொல்லக்கூடாதா? தெய்வமே, நான் கைகால் போய் எப்படி வாழ்வேன், கதறி பதறி. நாராயணம் 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 நாராயணம், பூமி வெடிச்சு ஆதிசேஷ பகவான் வந்தார். சங்கசூடனா, தெய்வம் நின்று கொல்லும், அரசன் அன்று கொல்லும், எவ்வளவு உயர்ந்த விதையானாலும் போட்டவுடனே முளைச்சுடார், முளைக்கிற காலத்தான் முளை. நீ சமாதானமாக இரு, உனக்கு நற்கதி கிடைக்கும். இந்த ஜென்மத்திலே யாரு உனக்கு கோல் மூட்டி இந்த தண்டனை செய்தாங்களோ அவங்க மறுபிறப்பிலே நான் தண்டிப்பேன், ஆதிசேஷ பகவான். அந்த சங்கசூடனன் தான் விபீஷ்ணாழ்வார், அந்த சுமிகிதான் சூர்பனக, ஆதிசேஷ பகவான் லட்சுமணர்,
அந்த தத்துவத்தை அருணகிரியார் சொன்னார். சூர்பனகை படுமூடி உதாசனி விபீஷணர் சோதரி. கம்பருன்னு சொல்லலே, வால்மீகின்னு சொல்லலே, அருணகிரியார் சொன்னார். விபீஷணர் சோதரி